सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। दशावतार स्तोत्रத்துல 13வது ஸ்லோகம், அதாவது கடைசி ஸ்லோகம். विद्योदन्वति वेङ्कटेश्वर कवौ जातं जगन्मङ्गलम् देवेशस्य दशावतार विषयं स्तोत्रं विवक्षेतयः वक्त्रे तस्य सरस्वती बहुमुखी भक्ति परामानसे शुद्धिक्खापितनौ दिशाशु दशसु ख्यातिश्रुभा जृम्बते। विद्योदन्वति वेङ्कटेश्वर कवौ जातं जगन्मङ्गलम् देवेशस्य दशावतार विषयं स्तोत्रं विवक्षेतयः वक्त्रे तस्य सरस्वती बहुमुखी भक्ति परामानसे शुद्धिक्खापितनौ दिशाशु दशसु ख्यातिश्रुभा जृम्बते। சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால அவரை வியாஜமாக கொண்டு பகவானாலே சொல்லப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை யார் அனுசந்தானம் பண்ணுறாளோ அவளுடைய பல லாபத்தை இந்த ஸ்லோகத்தினால நமக்கு காட்டுறார். வித்யோதன்பதி வெங்கடேஸ்வர கவௌ, வித்யா சமுத்திரமாக இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர், வெங்கடேஸ்வரர் என்ற பெயரை உடைய கவௌ கவியாகிய என்னிடத்தில் ஜாதம் உண்டான ஜெகன்மங்கலம். இந்த ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணுறா ஜாதம்னு சுவாமி தேசிகன் சொன்னதுக்கான காரணம், அவருக்கு இதனால் காரணத்துவம் தான் வந்தது தவிர கர்த்தத்துவம் வரலன்னு அர்த்தம். இதுதான் ஒரு அழகான சாத்விக தியாகம். எம்பெருமானாலே உண்டாக்கப்பட்டது. சாதாரணமாக ஒரு ஸ்லோகம் பண்ணிவிட்டு இதை நான் பண்ணேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்போ, எப்பேற்பட்ட தசாவதார ஸ்தோத்திரத்தை கொடுத்துட்டு சுவாமி மங்களத்தில் சாதிக்கிறப்போ ஜாதம்னு ஒரு பதப்பிரயோகத்தை பண்ணார். ஜாதம் காரணத்துவம், ஜாதம்னா உண்டானதுன்னு அர்த்தம். இது இவரிடத்தில் உண்டாச்சு, இவர் பண்ணலை இந்த ஸ்லோகத்தை. இவர் பண்ணியிருந்தால் இவருக்கு கர்த்திருத்தம் இருக்கும், அதனால் அகங்காரம் மமக்காரங்கள்லாம் ஏற்படும். என்னால் தான் இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டதுன்னு. ஆனால் ஜாதம் கவௌ ஜாதம், கவியாகி என்னிடத்தில் உண்டானது அப்படின்னு சாதிக்கிறார். ஜெகன்மங்கலம், உலகத்துக்கு க்ஷேமகரமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள். தேவேசஸ்ய தசாவதார விஷயம், தேவேசஸ்ய தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனுடைய தசாவதார விஷயமாக ஸ்தோத்திரம் இந்த ஸ்துதியை யஹா எவனொருவன் விவக்ஷேத்தை சொல்ல விரும்புகிறானோ தஸ்ய அவனுடைய அவனுக்கு என்னென்ன பலன்கள்லாம் வரும்னு சாதிக்கிறார். வக்திரே சரஸ்வதி பகுமுகி, அவனுடைய வாயில் வாக்தேவியானவள் குடிகொண்டு இருப்பாளாம். அதுவும் எப்படி, சாதாரணமாக குடிகொண்டு இருக்க மாட்டாள், கங்கா பிரவாகம் போல் குடிகொண்டு இருப்பாளாம். மானசே பராபக்திகி, அதுவும் உள்ளத்தில் உயர்ந்த ஒரு பக்தி ஏற்படுமா இல்லையா, நம்பிக்கை இல்லாத பக்தி வேற, இது அத்தியந்தம் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பக்தி, பிரீத்தி ரூபா பண்ணமான ஒரு ஞானம். தனவு காபி சுத்திகி, தனவு காபி சுத்திகி, சரீரத்தில் ஒரு விதமான சுத்தி ஏற்படுமா. தசசு திசாசு சுபா கீர்த்திகி, அதாவது எட்டு திக்குலையும், எட்டு திக்குன்னா சாதாரணமாக நமக்கு தெரியும், ஆனால் பத்து திக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இல்லையா, அதுக்கப்புறம் தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, எட்டாச்சு. பத்துனா வானம், மேலே ஒன்று கீழே ஒன்று, தசரதனுக்கு. அதனால தான் பத்து திக்குலேயும் அவன் தேர் போகுன்றபடினால தான் அவனுக்கு தசரதன்னே பேர். அது மாதிரி இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணுறாளோ அவளுடைய சுபா கீர்த்தியானது, அவளுடைய புகழானது, நல்ல புகழானது பத்து திக்குக்கும் பரவும்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அதுவும் இந்த ஸ்லோகத்தை பற்றி பல சுருதி பற்றி வியாக்கியானக்காரர்கள் பேசும்பொழுது, முன்னாடி ஸ்லோகத்தில் தசாவதாரத்துடைய திருநாமங்களை யாரெல்லாம் சொல்லிட்டு வராளோ அவளுக்கு அவருடைய வாய்க்கு ஒரு புண்ணியம் ஏற்படும்னு சொன்னார். இந்த ஸ்தோத்திரத்துடைய பாராயண பலனை இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறார். தசாவதார ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாளோ அவளுடைய பலனை சொல்கிறார்.
அந்த வியாக்கியானம் பண்ண கோபால தாததாசன்றவர் இந்த ஸ்லோகத்தை முடிக்கும்பொழுது, தசாவதார ஸ்தோத்திரத்தை முடிக்கும்பொழுது, கோபால தாததாசோ ஸ்ரீவாச முனி சேவினா தசாவதார ஸ்தோத்திரஸ்ய திராவிடி விவருதிக்கு தாம். இது தன்னுடைய குருவை சொல்கிறார். அவரால் மட்டும்தான் என்னால் இது வியாக்கியானம் பண்ண முடிஞ்சது, அவருடைய அனுகிரகம்தான் அப்படின்னு. அப்படியே நாம் இந்த ஸ்தோத்திரத்தை பிரதிதினம் சொல்லிகிட்டே வந்தால் இந்த குரு பரம்பரையின் மூலமாக நமக்கு அனுகிரகம் கிடைக்கும்ன்றது இதிலேருந்து தெரிகிறது. அப்பேற்பட்ட ஸ்லோகம். அதாவது சாஸ்திரத்தில் சொல்லுவா, எந்த விஷயம் ஒருவனால் பாவிக்கப்படுறதோ அத்தகைய சித்தி தான் நிறைவேறும்னு சொல்லிட்டு, யாதிருஷி பாவனா எஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி அப்படின்னு. இது ஒரு விதமான சிரேஷ்டமான அவதாரங்கள் எம்பெருமானுக்கு. அவருடைய குணங்களை சொல்கிற ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதனால் இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் பிரதிதினம் அனுசந்தானம் பண்ணிட்டு வராளோ அவனுடைய குணப்பெருமை, தூர்மை, தூய்மை, கீர்த்தி எல்லாம் ஜிரும்பத்தை விருத்தி ஆறுதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகம். ஆகையினால் நாமும் இந்த தசாவதார ஸ்தோத்திரம் 13 ஸ்தோத்திரம், ஏன்னா 13 ஸ்லோகத்தை நாமும் கார்த்தால தீர்த்தா மாடிட்டு வந்துட்டு அனுஷ்டானம் பண்ணிகிட்டே நாம் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா. ஆகையினால இந்த 13 ஸ்தோத்திரத்தை யார் பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணுறாளோ அவளுக்கு சுவாமி தேசிகனுடைய ஒரு அனுகிரகத்தினால சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கும்னு தேசிகனையே பிரார்த்திச்சுண்டு இதோட இந்த தசாவதார ஸ்தோத்திர உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். தேசிகன் திருவடிகளே சரணம். தாசன்.